ஆனால் அதில் நிறைய நடைமுறை சிக்கல், அதில் பார்த்தீங்கன்னா சிலர் மூன்றாவது நபர் தலையீடு, அப்புறம் அதில் இரண்டாம் நிலை விற்பனைன்னு ஒரு வந்தது, அதை எதிர்த்து போராட்டம், அதுக்கப்புறம் ஸ்டாக் யார்டுன்னு வந்தது. இப்படி அரசுடைய மணல் நேரடியாக லாரி உரிமையாளர் கைகளுக்கு வராமையே இது நீண்ட ஒரு 10 ஆண்டுகளாக தடைப்பட்டு வந்தது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழகத்தில் வந்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக வந்து இந்த மது விலக்கு அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது எப்படி பண்ண முடியும், அரசுக்கு ஆண்டுக்கு 25,000 கோடி வருவாய் வருது இது மூலம், இதனால தான் மக்களுடைய திட்டங்கள் எல்லாம் நாங்கள் செயல்படுத்துகிறோம், இது இதை இதை தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு சைடு ஆதரவாகும், ஒரு சைடு அதற்கு ஆதரவு இல்லாமல் போயிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலை தான் நாங்கள் வந்து இந்த மது ஒழிப்பு அப்படின்னு வரும்போதே நாங்களும் இதில் எங்களுடைய ஓட்டுநர் ஓட்டுநர் குடும்பம் எங்கள் தொழிலை சார்ந்தவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டிரைவர் ஒரு வாரம் ஒர்க் பண்ணார்னா அடுத்த வாரம் வரமாட்டார், அவர் போயிட்டு இந்த மதுக்கு அடிமை ஆகி அதனால நிறைய விபத்துகள் நிறைய தொடர்ந்து இதை பார்க்குறோம். ஆகவே இந்த மது விலக்கு அமுல்படுத்தணும்னு சொல்லும்போது நாங்களும் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்கள் தொழிலை சார்ந்தவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, இதை பார்க்குறோம். இது இல்லாத தமிழகத்தில் என்ன நடக்குது டே டு டே பார்க்குறோம். குடிச்சிட்டு வந்து வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு நாங்கள் பெரிய வாகனனால எங்களை அதில் குற்றவாளியாக ஆக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை நாங்கள் பார்த்துட்டு வரும்போது நாங்கள் இதை அமல்படுத்துறதுல சிலர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்தவுடனே இந்த வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் முதல் கையாட்டாக இதை போடுவோம், நாங்கள் வந்தோம்னா இதை கொண்டாடுவோம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் மணல் லாரி தமிழகத்தில் 55,000 மணல் லாரி வச்சுருக்கோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு 25,000-30,000 லோடு மணல் நாங்கள் எடுத்து அரசுக்கிட்டேருந்து எடுத்து விற்கிறோம். ஆகவே இது இந்த திட்டத்துக்கு மணல் மூலம் வந்து பண்ண முடியும்னு ஏற்கனவே நிறைய பொதுநல ஆர்வலர்கள் அப்புறம் அரசியல் கட்சிக்கு மணல் மூலம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் அதை மெயினாக சொல்ல வேண்டிய மெயின் கன்சியூமர் நாங்கள் தான், லாரி உரிமையால் நாங்கள் தான் அரசுக்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறோம். ஆகவே நாங்கள் வந்து இந்த மணல் வந்து அரசு நாங்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் மூலயமா இந்த மணல் விற்பனை பண்ணாங்கன்னா, வரக்கூடிய அரசு பண்ணாங்கன்னா ஆண்டுக்கு 25,000 கோடிக்கு மேலே நாங்கள் இதில் மணல் மூலம் அரசுக்கு வருவாய் ஈட்டு தர முடியும். அதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், ஏன் இதை வந்து நான் வந்து இது ஃபுல் டீட்டெயிலாக வந்து நாங்கள் 4/4/2016 வானகரம் கேவிஎன் கல்யாண மண்டலத்தில் மாநாடு கூட்டியிருக்கோம், லாரி உரிமையாளர்கள் நலம் காக்கும் மாநாடு. அந்த மாநாட்டில் இது ஃபுல் டீட்டெயிலாக நான் எவ்வளோ பணம் வரும் எப்படி எப்படி வரும், இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 34 இடத்துல கிடங்கு அமைச்சு மணல் விற்பனை நடைபெறுது, இந்த 34 இடத்துல எப்படி வரும், எவ்வளோ லோடு விற்றா எவ்வளோ பணம் வரும். அதே மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் வந்து என்னன்னா, தமிழகத்தில் நிறைய டேம் இருக்கு, பெரிய டேம், உதாரணத்துக்கு மேட்டூர், பேச்சிப்பாறை, இது மாதிரி டேம்ல எல்லாம் மணல் எடுக்க சொல்லி நாங்களும், இவர் சார் வந்து ரிட்டையர்டு பொதுப்பணித்துறை இன்ஜினியர் சார் மிஸ்டர் திருநாக்கரசு, நாங்கள்லாம் தொடர்ந்து நிறைய இடத்துல இந்த மணல் விஷயம் வரும்போது நாங்கள் பேசுவோம் இந்த மணலை பற்றி. அப்போது இந்த டேமில் இவ்வளோ மண் இருக்குது, ஒரு ஆண்டில் 6 மாதம் வெய்ய காலத்தில் மழை காலப்போ மீதி 6 மாதமாக இந்த மண்ணை எடுத்து விற்பனை பண்ணலாம், இந்த மண்ணு விற்பனை பண்ணும்போது அதன் மூலம் அரசுக்கு வருவாய் வரும். மீதி இந்த டாஸ்மாகில் எப்படி 4 மண்டலமாக பிரித்து 4 IAS வச்சுருக்காங்களே, அது மாதிரி 4 மண்டலம் 4 IAS இதில் வந்து இதெல்லாம் கொண்டாடுறோம், இதெல்லாம் எப்படி பண்ணதுன்றத நான் 4ஆம் தேதி வெளியிட போகிறேன், வாக்குறுதி இதில் கொடுக்குறோம். அதுதான் இந்த இது, இதில் வந்து 2-3 டிப்ஸ் தான் கொடுத்துருக்கோம். மீதி இது இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து எங்களுக்கு நீண்ட நாளாக வந்து தமிழகத்தில் ஒண்டி தான் இந்த லாரி பார்க்கிங் யார்டு கிடையாது, ட்ரக் டெர்மினல் கிடையாது. இப்போ இதே கர்நாடகா, பாம்பே, டெல்லி எங்கே போனாலும், கல்கட்டாலாம் போனால் இந்த லாரிகள் வர லாரிகளை நேராக எடுத்து போய் அதுக்கான ஒரு ஒரு சிட்டிலையும், இப்போ இங்கே சென்னையில் வேணும், அதே மாதிரி திருச்சி, சேலம், மதுரை, லாரிகளை தனியாக நிறுத்தினா இப்போ இந்த இப்போ சென்னையில் இந்த விபத்துக்கு மெயின் காரணம் என்னென்னா அவனுக்கு இங்கே வந்தால் சென்னையில் நிறுத்த முடியல, அவவே அவன் வழியிலே அட்ஜஸ்ட் பண்ணி ரோட்லேயே நிறுத்தி வரனால நிற்கிற வண்டியில் அடித்து விபத்து நிறைய நடக்குது. இதை நீண்ட நாளாக கேட்டுட்ருக்கேன், அது பண்ணல. அதே மாதிரி கடந்த எலெக்ஷனில் வந்து இப்போ ரூலிங்கில் இருக்கிறவங்க வந்து நாமக்கல்லையோ கரூர்லேயோ வாக்குறுதி கொடுத்தாங்க, எங்களுடைய கோரிக்கை, அதாவது டிரைவர் பற்றாக்குறை. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த
கனரக வாகனம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தா தான் முடியும்னு இருக்கு. இது மற்ற ஸ்டேட்ல எல்லாம் அதை வந்து கொஞ்சம் சலுகை அடிச்சு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்ருக்கா. இங்கேயும் எங்களுக்கு அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் எப்படி பண்ணுறாங்களோ எங்களுக்கு வந்து இந்த 8வது ஃபெயில் ஆனால் கூட அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் கேட்டோம். இதை வந்து போன எலெக்ஷன் அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இதை செய்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து 6 மாதம் பற்றி சந்தித்தப்பவும் சொன்னாங்க இது 5 வருஷம் முடிஞ்சே போயிடுச்சு, இது வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றவில்லை. இப்போ எங்களுக்கு டிரைவர் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. இது இல்லாத பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிட்டியில் இந்த போலீஸ் பிரச்சனை இதெல்லாம் தான் இந்த மாநாட்டில் எங்களுடைய கோரிக்கையை அனைத்து கோரிக்கையை பரிசீலனை பண்ணி இந்த மணல் விற்பனையிலேருந்து இந்த எங்களுக்கு ஓட்டுநருக்கு அதே மாதிரி ஓவர்லோடு அரசே மணலில் பார்த்தீங்கன்னா அரசே அதிக பாரம் ஏற்றுது, அரசு அதிகாரி தான் அதில் கையெழுத்து போடுறாரு. அரசு ஜியோ பார்த்தீங்கன்னா 2 யூனிட் 3 யூனிட்டுக்கு மேலே கிடையாது, தகவல் அறி சட்டத்தில் கேட்டாலும் 2 யூனிட் 3 யூனிட் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 யூனிட் ஏற்றுறான். இதுக்காக நாங்கள் பல போராட்டங்கள் இப்போ வந்து அதிகாரி மேலேயே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இவர் வந்து தன் கடமை செய்ய தவறாரு, இவர் வந்து அதிக பாரம் ஏற்றதுனால பல உயிரிழப்புக்கு காரணமாக இருக்காரு, பொது சொத்துக்கு பங்கம் அளிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 யூனிட் 3 யூனிட் தான் ஜீவோ, அப்போ அதிகமாக போகிற மண் யாருக்கு போகுது அந்த காசு, அப்போ இதில் என்ன தவறு நடக்குது, இதெல்லாம் வந்து யார் பொறுப்புனா பொதுப்பணித்துறை அதிகாரி தான் பின்னாடி கையோ போயிட்டு அந்த மணல் விற்பனை நடைபெறுது. அரசை தவிர ஒரு புடி மண்ணு கூட யாரும் எடுக்க முடியாது, நேஷனலைஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த மண்ணெல்லாம் எப்படி போகுது, இதை தடுக்கிறதுக்கு சொல்லி சொல்லி பார்த்து முடியாமல் இன்னைக்கு அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஇ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் காவல் நிலையத்தில் இந்த 166 செக்ஷன் 120A இது மூலமாக வழக்கு பதிவு பண்ணு சொன்ன பிறகு தான் இப்போ நிறுத்தியிருக்காங்க. இவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. ஆகவே இந்த மணல் விற்பனையில் நாங்கள் சொல்கிற திட்டத்தை மூலமாக பண்ணும்போது ஒட்டுமொத்த பிரச்சனையும் இதில் தீர்ந்துடும். எந்த பொதுப்பணித்துறை அவர் ரிட்டையர் வந்து இதை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கா, அவர்கிட்ட உங்கள் கேள்வி எதாக இருந்தால் கூட கேட்க வேண்டியது கட்டாயம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலாறு மட்டும் இல்லை எல்லா ஆறுகளிலும் எங்கெங்கெல்லாம் குறுக்க கட்டுமானங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மணல் சேர்ந்து போயிருக்கோம். அந்த மணலெல்லாம் அள்ளினா தான் நம்ம ஆறுகள் பழைய நிலைமையிலே எப்பொழுதும் போல பயன் தரக்கூடிய அளவுக்கு ஆறுகள் இருக்கும். ஒன்று இன்னொன்று, யுவராஜ் அவர்கள் சொன்னார்கள் இந்த நீர்த்தேக்கங்களிலே மணலை அள்ள வேண்டும். எல்லா நீர்த்தேக்கங்கள்லையும் இன்றைக்கி கொள்ளளவு குறைந்திருப்பதற்கு காரணம் 2 விதமாக குறைஞ்சிருக்கு. ஒன்று வண்டல் மண் சேர்ந்துருக்கு, இன்னொன்று மணல் போய் சேர்ந்துருக்கு. இந்த மணல் பார்த்தீங்கன்னா மணல் வண்டல் மண்ணும் மாறி மாறி ஒரு லேயர் லேயராக சேரும். ஒவ்வொரு ஆண்டும் மணல் முதல்ல அடிச்சுக்கிட்டு வரும், மணல் எல்லாம் தேங்கும். தேங்கின பிறகு இந்த தண்ணியில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் சின்ன சின்ன சின்னதாக வண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது சில்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த சில்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செடிமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளியும் போது மொத்தமும் போய் அந்த மணல் மேலே உட்காந்துரும். ஆக இந்த வண்டலும் மணலும் மேலே 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 லேயர் பை லேயராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனீங்கன்னா அங்கெல்லாம் வெறும் வண்டல் மட்டும் இருக்கும். ஆக இது எல்லாத்துக்குமே ஒரு பயன்பாடு இருக்குது. இந்த வண்டல் மண்ணை கொண்டு போய் வயல்களில் வீசினால் நல்ல நியூட்ரிஷன் நல்ல புரச்சத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது அந்த மண்ணை கொண்டு போய் செங்கல் சூளையிலே பயன்படுத்துவதற்கான அதுவற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, இந்த மணலை எடுத்து அரசே விற்பனை செய்தால், இப்போ இதை பற்றி பேசும்போது யுவராஜ் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சொன்னார் ஆனால் நீங்கள் ஒரு சிலதை கவனிக்க தவறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அரசாங்கமே நேரடியாக மணல் விற்ற வரையில் எந்த பிரச்சனையும் எழவில்லை. 3வது நபர்கள் கையிலே அரசு 3வது நபரிடத்தில் கொடுத்து 3வது நபர் விற்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது, அதுதான் உண்மை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பழையபடி அரசாங்கமே விற்றாதான் இவர் சொல்கிற அந்த 25,000 கோடி 30,000 கோடி இப்பொழுதும் 3வது நபரிடத்தில் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த வருவாய் அரசுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக மணலை அள்ளி ஒரு லோடு 2,000 ரூபான்னு விற்றா கூட குறைஞ்சபட்சம் பாலாறுல மட்டும் 1000 லிருந்து 1300 கோடி வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் போட்ட இது குறைஞ்சபட்ச கணக்கு, ஏன்னா 150 கிலோமீட்டர் நீளம் அள்ள முடியும் பாலாத்தில் மணல். அது ஆவரேஜா அந்த ஆத்தினுடைய அகலம் 200 மீட்டர்னு வச்சு 1 மீட்டர் ஆழத்துக்கு மணல் எடுத்தா எத்தனை லோடு வருதுன்னு கணக்கு போட்டு அந்த ஒரு லோடுக்கு 2,000 ரூபான்னு கணக்கு போட்டாலே பார்த்தீங்கன்னா 33,300 லாரி மணல் எடுக்க முடியும் அதில் மட்டும் எங்கே ஒரு இதுக்கு எடுத்துக்கிட்டா. அதுவே 150 கிலோமீட்டர் நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் லோடு எடுக்க முடியும், 3 யூனிட் கொண்ட அளவுக்கு 50 லட்சம் லோடு எடுக்க முடியும்.
அந்த 50 லட்சம் லோடுக்கு நீங்கள் 2000 ரூபா வீதம் போட்டாலே 1000 கோடி வருவாய். இது நம்ம போட்ட குறைஞ்சபட்ச கணக்கு 1000 லிருந்து 1300 ரூபாய் வரையில் அது வேறுபடலாம், இன்னும் கூட கூட வரலாம். ஏன்னா 6 வந்து இருக்க அகலமாகிக்கிட்டே வருது. நான் போட்டிருக்கிறது ஒரு சராசரியான அகலம் 200 மீட்டர் தான், 200 மீட்டருக்கு கூடையும் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பாலாத்தை மட்டும் கணக்கெடுத்து சொல்லியிருக்கேன். பாலாத்தில் வந்து சேரக்கூடிய உபநதிகளில் ஏராளமான மணல் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக செய்யார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் நிலத்துக்கு மேலாக செய்யாரில் 3 மீட்டர் 2.5 மீட்டர் உயரத்திற்கு மணல் இருக்கிறது. அதில் 1 மீட்டர் எடுத்தால் போதும். எல்லாரும் சொல்லுவாங்க உடனே மணல் எடுத்துட்டா நிலத்தடி நீர் பாதிப்பு. நிச்சயமாக உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த நிலத்தடி நீர் பாதிப்பு என்பது எப்போ வரும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வாரினால் மட்டுமே வரும். 1 மீட்டர் எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதிப்பு என்று சொன்னால் இதை எந்த பொறியாளரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பொதுமக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.